ஹலோ சில்ட்ரன் நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சயின்ஸ் யூனிக் த்ரீ பிளான்ஸ் அதில் பார்ட் ஒன் பார்க்க போகிறோம் பிளான்ஸ் நம்மளை சுற்றி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது அது நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே அந்த பிளான்ஸை பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் பிளான்ஸ் தாவரங்கள் இதில் என்ன தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் அவுட் த பார்ட்ஸ் ஆஃப் லீஃப் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ் இலைகளினுடைய பாகங்களையும் பணிகளையும் தெரிஞ்சிக்க போகிறோம் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் சிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கையினுடைய செயல்முறையை தெரிஞ்சிக்க போகிறோம் டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் பிளான்ஸ் ஆஸ் எ ப்ரைமரி ப்ரொடியூசர் தாவரங்கள் வந்து ஏன் முதல்நிலை உற்பத்தியாளர்கள்னு சொல்கிறோம் அதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் நோ அபவுட் க்ரீன் அண்ட் நான் கிரீன் பிளான்ஸ் தாவரங்களினுடைய பசுமை தாவரங்கள் பசுமையற்ற தாவரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் இப்போ லெசனுக்குள்ளே போகலாமா இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் ஆல் லிவிங் திங்ஸ் ஈட் ஃபுட் எல்லா உயிர்களும் உணவை சாப்பிடுது குட் ஹெல்ப் தம் க்ரோ அண்ட் பெர்ஃபார்ம் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய வளர்ச்சிக்கும் டெய்லி நம்ம செயல்படக்கூடிய செயல்களுக்கும் உணவு ரொம்ப முக்கியமாக இருக்கு. வி ஹாவ் சீன் அனிமல்ஸ் ஈட்டிங் தேர் ஃபுட் நம்ம மட்டும் இல்லை அனிமல்ஸும் அதுக்கு தேவையான உணவை தேடி போய் சாப்பிட்றத நம்ம பார்த்துருக்கோம் தானே பட் ஹாவ் யூ எவர் வண்டர்ட் ஹவு பிளான்ஸ் கெட் தேர் ஃபுட் ஆனால் தாவரங்கள் தங்கள் உணவை எவ்வாறு பெறுகின்றன எப்படி தாவரங்களுக்கு உணவு வருது அதை பற்றி நம்ம எப்போ சிந்திச்சிருக்குமா சிந்திச்சிருக்குமா பிளான்ஸ் ப்ரொடியூஸ் தர் ஓன் ஃபுட் வித் த ஹெல்ப் ஆஃப் க்ளோரோஃபில் ஏ பிக்மெண்ட் ப்ரெசன்ட் இன் லீவ்ஸ் குளோரோஃபின்னு சொல்லுவோம் பச்சையம் அந்த அதுக்கு பேர் நிறமின்னு சொல்லுவோம் நிறமியினுடைய உதவியோட தான் பிளான்ஸ் வந்து தமக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்கின்றன ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டிபெண்ட் ஆன் பிளான்ஸ் ஃபார் தர் ஃபுட் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி மனிதர்களும் விலங்குகளும் உணவுக்காக தாவரங்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சார்ந்து வாழ வேண்டியுள்ளது லெட் அஸ் லேர்ன் மோர் அபவுட் பிளான்ஸ் இன் திஸ் லெசன் இப்படிப்பட்ட தாவரங்களை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் இது என்னது பாருங்க என்னது இது லீஃப் இது நம்ம பிளான்ஸில் பார்த்த உடனே இது தானே தெரியும் இந்த லீஃபினுடைய பார்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட்ஸ் ஆஃப் லீஃப் லீவ்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் அண்ட் ஹாவ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இலைகள் வந்து அதனுடைய வடிவம் அளவு பல்வேறு விதமான பாகங்களும் இருக்குது ஹவவர் தேர் ஆர் சம் பேசிக் பார்ட்ஸ் தட் ஆர் காமன் இன் மோஸ்ட் ஆஃப் த லீவ்ஸ் ஆனால் பெரும்பாலான இலைகள் பார்த்திங்கன்னா பொதுவான சில அடிப்படையான பாகங்கள் வந்து பெற்றுள்ளன அந்த வடிவம் அளவு எல்லாத்துலேயும் வேறுபட்டு இருந்தாலும் ஆனால் பெரும்பாலான தாவரங்கள் வந்து கிட்டத்தட்ட அடிப்படையான பாகங்களை பெற்றுள்ளன இந்த லீஃப் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் பார்க்குற பாருங்கள் பார்க்கறது என்னது பிளேடு பார்த்துக்கலாமா பிளேட்னா வந்து இலைத்தால் இந்த க்ரீன் கலரில் இப்படி இது இருக்குது பார்த்தியா இதுதான் இது இந்த தட்டையான பகுதி த Broad Flat பார்ட் ஆஃப் த லீஃப் இதுக்கு லாமினான்னு சொல்லுவாங்க இது இலையினுடைய பரந்த தட்டையான பகுதி பிளேடு Apex த டிப் ஆஃப் த லீஃப் இந்த இலையினுடைய நுனி பகுதி இருக்குது பார்த்தியா இதுதான் அபக்ஸ் மிட்ரிப் த மிட்ரிப் ரன்ஸ் அலாங் த சென்டர் ஆஃப் த லீஃப் இது பார்த்தோன்னா இலையினுடைய நடுவில் போகுது பார்த்தியா இது இதுதான் மிட்ரிப் மைய நரம்புன்னு சொல்லுவோம் வெயின்ஸ் வெயின்ஸ் ஆர் வெயின்ஸ் ஆர் பிரான்ச் அவுட் ஃப்ரம் தி மிட்ரீப் மைய நரம்புலேருந்து இந்த பிரியுது பார்த்தீங்களா இதெல்லாம் தான் இலை நர நரம்புகள் வந்து கிளைகளாக பிரிகின்றன தே ஆர் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஹாலோ டியூப்ஸ் தட் கேரி வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இது வந்து நீர் மற்றும் தாதுக்களை கொண்டு செல்லும் வெற்று குழாய்கள் இந்த இப்படி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் பிரான்ச்சஸ் அடுத்தது பார்க்க போகிறது பீடியோல் தி ஸ்பார்ட் ஜாயின்ஸ் த லீஃப் டு தி மெயின் ஸ்டெம் இதுக்கு தான் பீடியோல்னா இலைக்காம்பு ஒவ்வொரு இலையிலையும் இது முக்கியமாக இந்த காம்பு இருக்கும் இந்த இலைக்காம்பானது இலையை முதன்மை தண்டு பகுதியுடன் இணைக்கிறது இங்கே ஒரு தண்டு இருக்குதானே அதோடு இணைக்கிறது தான் பீடியோல் இலைக்காம்பு அடுத்தது பார்க்க போகிறது வந்து ஸ்டொமேட்டா ஸ்டொமேட்டா அப்படின்னா இலை துளைகள் இது வந்து நம்ம இலை இருக்குது இது கண்ணுக்கு தெரியாது அப்போ நம்ம இந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா தான் இந்த ஸ்டொமேட்டா தெரியும் ஸ்டொமேட்டா ஆர் டைனி ஓப்பனிங்ஸ் ஆர் போர்ஸ் மோஸ்ட்லி ஃபவுண்ட் அட் தி பேஸ் ஆஃப் த லீவ்ஸ் இலை துளைகள் இலையில் காணப்படும் சிறிய துளைகள் ஆகும் இது எங்கே இருக்கும் அப்படின்னா இலைக்கு அடியில் ப அடிப்பகுதியில் இருக்கும் இது இந்த இலையினுடைய அடிப்பகுதி தானே அங்கே தான் இலை தொலைகள் இருக்கும் ஏர் என்டர்ஸ் அண்ட் லீவ்ஸ் த பிளான் த்ரூ திஸ் ஓப்பனிங்ஸு இந்த இலைத்துளைகள் வழியா வழியாகத்தான் இந்த இலைத்துளைகளின் வழியாக தான் காற்று உட்புறமும் வெளிப்புறமும் செல்கிறது ஸ்டொமேட்டா தி பிளான்ஸ் டு ப்ரீத் இந்த பிளான்ஸ் வந்து சுவாசிக்கிறதுக்கு இந்த ஸ்டொமேட்டா தான் வந்து யூஸாக இருக்குது ஸ்டொமேட்டா ஆர் யூஸ் டு எக்ஸ்சேஞ்ச் கேஸஸ் வாயு பரிமாற்றத்துக்கு இந்த தாவரங்கள் வந்து சுவாசித்தலுக்கும் இந்த வாயு பரிமாற்றத்திற்கும் இந்த ஸ்டொமேட்டா உதவுது இதுதான் சாதாரண லீஃப் இதை மைக்ராஸ்கோப்பில் பார்க்கும் போது இப்படி தெரியும் க்ளோஸ்டு ஸ்ட்ர ஸ்ட்ரொமேட்டா ஓப்பன் ஸ்ட்ரொமேட்டா க்ளோஸ்டு ஸ்டொமேட்டானா மூடிய இலைத்துளை ஓப்பன் ஸ்டொமேட்டானா திறந்த இலைத்துளை நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லீஃப் ஆஸ் ஃபுட் ஃபேக்ட்ரி இலை ஓர் உணவு தொழிற்சாலைன்னு சொல்கிறோம் அது ஏன்றத பார்க்கலாமா பிளான்ஸ் நீட் ஃபுட் பேட் தே நெவர் டிபெண்ட் ஆன் பீப்புள் ஆர் அனிமல்ஸ் டு ப்ரொவைட் தம் தாவரங்களுக்கு உணவு தேவைப்படுது ஆனால் அவை மனிதங்களையோ விலங்குகளையோ சார்ந்து இருப்பதில்லை மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் ஆர் ஏபிள் டு மேக் தர் ஓன் ஃபுட் த்ரூ எ ப்ராசஸ் கால் ஃபோட்டோசிந்தசிஸ் பெரும்பான்மையான தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கும் திறனை வந்து பெற்றிருக்கு இதுக்கு என்ன photosynthesis, photosynthesis ஃபோட்டோசிந்தசிஸ் நாம் ஒளிச்சேர்க்கைன்னு சொல்கிறோம் பாருங்க ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோட்டோ லைட் ப்ளஸ் சிந்தசிஸ் மேக் தமிழில் சொல்லட்டோமா ஒளி சேர்க்கை ஒளி சூரிய ஒளி சிந்தசிஸ் சேர்க்கை மேக்னா தயாரித்தல் ஃபோட்டோ சிந்தசிஸ் இஸ் எ ப்ராசஸ் பை விச் பிளான்ஸ் மேக் தர் ஃபுட் யூஸிங் க்ளோரோஃபில் வாட்டர் கார்பன் டைஆக்சைடு இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் ஒளி சேர்க்கை அப்படின்னா என்னென்னா சூரிய ஒளியினுடைய முன்னிலையில் குளோரோஃபில்னா என்ன தமிழில் சொன்னேன் பச்சையம் வாட்டர் கார்பன் டை ஆக்சைட் ஆகியவற்றை பயன்படுத்தி தாவரங்கள் தமக்கு தேவையான தமக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கும் ஒரு செயல்முறை தான் process ஹவு திஸ் ஆர்கனைஸ்டு வித் பிளான்ஸ் இந்த தாவரங்கள் இந்த செயல்முறையின அவற்றுள் எப்படி ஒழுங்கு அமைத்துக் கொள்கின்றன என்பதை நம்ம இப்போ பார்க்கலாமா திங்க் அண்ட் ஆன்சர் நம்ம சிந்திச்சுட்டு அதுக்குரிய விடையை சொல்லலாமா விச் பார்ட் ஆஃப் த லீஃப் கலெக்ட் கார்பன் டை ஆக்சைடு இலையினுடைய எப்பகுதி கார்பன் டை ஆக்சைடு சேகரிக்கிறது ஞாபகம் இருக்கா ஸ்டொமேட்டா இலை துளிகள் சொன்னோமா இல்லையா அதான் இலை துளைகள் சொல்லுவோம் விச் பார்ட் ஆஃப் த லீஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் வாட்டர் இலையினுடைய எந்த பகுதி நீரை எடுத்து செல்கிறது வெயின்ஸ் நரம்புகள் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வாட்டர் வாட்டர் இஸ் அப்சர்பு பை தி ரூட்ஸ் அண்ட் இஸ் பாஸ்ட் டு தி லீவ்ஸ் த்ரூ தி டியூப்ஸ் நீரானது இந்த வேர்கள்னால் உறிஞ்சப்பட்டு இந்த குழாய்களின் வழியாக இலைகளுக்கு அனுப்பப்படுகிறது அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு இந்த ஏர் பாசஸ் த்ரூ ஸ்மால் போர்ஸ் இன் த லீவ்ஸு இந்த காற்று சுற்றி இருக்குதுன காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு இலைகளில் உள்ள சிறிய துளைகளின் வழியே உறிஞ்சப்படுகிறது நம்ம சொன்ன இலைகளுக்கு கீழே வந்து துளைகள் இருக்குதுனா அது வழியாக அந்த கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சப்படுகிறது அப்போ அது வெளியில் என்ன கொண்டு வரும் ஆக்சிஜனை வெளியில் விடும் சன்லைட் எ க்ரீன் பிக்மெண்ட் இன் த லீவ்ஸ் ஹெல்ப் தம் டு ட்ராப் சன்லைட் இலகில உள்ள பச்சை நிறமி இது இங்கே பார்த்தீங்களா குளோரோஃபில் இந்த பச்சை நிறமி என்ன பண்ணோம் இந்த சூரிய ஒளியை வந்து எடுத்துக்கொள்ள உதவி செய்யுது இதுக்கு என்ன பேருன்னா பச்சையம் சொல்லுவோம் இங்கிலீஷில் குளோரோஃபில் பேர் திஸ் பிக்மெண்ட் இஸ் கால்ட் குளோரோஃபில் இதுக்கு வந்து குளோரோஃபில் சொல்லுவோம் இல்லைனா பச்சையம்னு சொல்லுவோம் most leaves are green in color because of this green pigment இந்த நிறமி இருக்கிறதுனால தான் பெரும்பாலான இலைகள் பச்சை நிறத்தில் காணப்படுகின்றது த்ரூ photosynthesis plants produce ப்ரொடியூஸ் த ஃபுட் அண்ட் ரிலீஸ் ஆக்சிஜன் இன் தி ஏர் நல்லா கவனிங்க ஒளிச்சேர்க்கை நடக்குது தானே சன்லைட் மூலமாக அந்த ஒளிச்சேர்க்கையின் மூலம் தாவரங்கள் உணவை வந்து உற்பத்தி செய்து இதை பார்த்திங்களா கிரீன் கலரில் ஆக்சிஜனை காற்றில் வெளியேற்றுகின்றன கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியேற்றுகின்றன இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சதா இந்த மாதிரி ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் பா படிக்கிறத கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்கள் வாட்டர்

அது தான் மட்டும் பயன்படுத்திக்காமல் தங்களுக்கும் மற்ற உயிரினங்களுமான உயிரினங்கள் என்னென்ன விலங்குகள் மனிதர்களுக்கும் தேவையான உணவை தாங்களே தயாரிப்பதனால தான் அதை வந்து ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்லுவோம் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ்னால் முதன்மை உற்பத்தியாளர்கள்னு பேர் Without ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் living things தட் ஆர் நாட் capable ஃபார் producing தேர் ஓன் ஃபுட் அண்ட் வில் நாட் பி ஏபிள் டு live. முதன்மை உற்பத்தியாளர்களான தாவரங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிரினங்களும் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே உற்பத்தி செய்ய முடியாது அப்போ எல்லா உயிரினங்களும் எதை சார்ந்துள்ளது தாவரங்களை இதுலேருந்து என்ன தெரிஞ்சது தாவரங்கள் எந்த உயிரினங்களாலும் வாழ முடியாது திங்க் கன் ஆன்சர் ஒய் வுட் லிவிங் திங்ஸ் நாட் பி ஏபிள் டு லிவ் வித் அவுட் பிளான்ஸ் தாவரங்கள் இல்லாமல் உயிரினங்களால் ஏன் வாழ முடியாது என்ன என்னது தாவரங்களை தான் எல்லா உயிர்களும் இருக்கு தனக்கு தேவையான உணவை வந்து மற்ற உயிரினங்கள் தயாரித்து கொள்ள முடியாது அதனால தான் அவை தாவரங்களை சார்ந்து உள்ளது ட்ரை டு ஆன்சர் ஃபில்லிங் த பிளாங்ஸ் பை ரீ அரேஞ்சிங் த லெட்டர்ஸ் இன் தி பிராக்கெட் இந்த ப்ராக்கெட்டில் வந்து லெட்டர்ஸ் வந்து மாறி கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்டாக ரீஅரேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன் டூரிங் ஃபோட்டோ ஃபோட்டோசிந்தசிஸ் பிளான்ஸ் ரிலீசஸ் டேஷ் ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் வெளியிடும் வாயு என்னது ஆக்சிஜன் டேஷ் இஸ் எ ப்ரைமரி ப்ரொடியூசர் முதல்நிலை உற்பத்தியாளர்கள் என்பது எது பிளான்ட் தேர்ட் ஒன் ஸ்டொமேட்டா ஆர் சீன் இன் தி டேஷ் சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப் இலைத்துளைகள் இலையினுடைய எந்த பகுதியில் காணப்படுகின்றன லோயர் பகுதியு சொல்லுவோம் பிக்மெண்ட் இன்வால்வ் இன் ஃபுட் சிந்தசிஸ் இஸ் டேஸ் எது குளோரோஃபில் உணவு தயாரித்தல் உணவு தயாரித்தலில் ஈடுபடும் நிறமி பச்சை கலரில் இருக்கணு அதுக்கு என்ன சொன்னேன் குளோரோஃபில் இதை நீங்கள் வந்து ரீ அரேஞ்ச் பண்ணி கரெக்டான வேர்டு இங்கே எழுதணும் நோ பிளான்ஸ் லைக் கேக்டஸ் டு நாட் ஹாவ் லீவ்ஸ் கள்ளிச்செடின்னு சொல்லி இருக்கும் நம்ம சுற்றிலாம் பார்த்துருப்போம் அந்த தாவரங்களுடைய இலைகள் அதுக்கு கிடையாது அந்த கள்ளி வந்து இலைகள் இல்லை தர் ஃபுட் டேஸ் மேட் இன் தர் கிரீன் ஸ்டெம்ஸு அது என்ன பண்ணுன்னா தமது உணவினை வந்து பச்சை அதனுடைய தண்டுகள் வந்து பச்சை நிறத்தில் இருக்கும் அது மூலமாக தனக்கு தேவையான உணவை தயாரித்துக் கொள்கின்றன இதை பார்த்துருக்கீங்க தானே ரோடோரெல்லாம் இருக்கும் தானே இதுதான் சப்பாத்தி கல்லின்னு கூட சொல்லுவோம் இது நம்ம செஞ்சு பார்க்கலாமா லேட்டஸ்ட் டூ டேக் டூ பாட்டட் பிளான்ஸ் முதல்ல ரெண்டு தொட்டி செடியை எடுத்துக்கலாம் இந்த பாரு இது மாதிரி எடுத்துக்கணும் கேப் ஒன் இன் சன்லைட் அண்ட் அதர் இன் a ஃபுல்லி கவர்டு box ஒரு செடி தொட்டி செடியை வந்து சன்லைட் படுற மாதிரி வச்சிடணும் இன்னொன்று தொட்டி செடியை வந்து ஃபுல்லி கவர்டு நல்லா ஒரு பெட்டி அட்டை பெட்டினால் மூடிடணும் ரெண்டுத்துக்கும் ஒரு வாரத்துக்கு அப்படியே தண்ணி விடணும் இப்போ ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணணும் இந்த ரெண்டுக்கும் தண்ணி ஊற்றணும் சரி ஒரு வாரம் கழித்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா ஆஃப்டர் ஏ வீக் அப்சர்வ் த பிளான்ஸ் ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த ரெண்டு தொட்டி செடியும் நம்ம பார்க்கலாமா என்ன தெரியுதுன்னு சொல்லி பார்க்கலாமா இது பிஃபோர் ஏ வீக் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆஃப்டர் ஏ வீக்னால் ஒரு வாரத்திற்கு பின் நீங்கள் பார்த்துட்டிங்களா இப்போ என்னாச்சு இதுக்கும் தண்ணி ஊற்றுனீங்க இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுனீங்க ஆனால் இது வந்து மட்டும் அழகாக வளர்ந்துருக்கு பார்த்தியா என்ன காரணம் சன்லைட் சன்லைட் மூலமாக தனக்கு தேவையான உணவை வந்து இந்த பிளான்ட்டை எடுத்துக்கிட்டதுனால தயாரித்ததுனால அழகாக வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கு ஆனால் இந்த அட்டப்பட்டியில் உள்ள பிளான்ட் என்னாச்சு தண்ணி மட்டும் ஊற்றினோம் ஆனால் இதுக்கு என்ன கிடைக்கல சன்லைட் கிடைக்கல அதனால என்ன ஆயிடுச்சு இந்த செடி பாடி போயிடுச்சு பாரு இந்த சன்லைட் கிடைச்சதுனால செடி இப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லா வளர்ந்துருக்கு இதுக்கு சன்லைட் கிடைக்காதனால இந்த செடி வாடி இறந்து போயிடுச்சு வாட் டிட் யூ அப்சர்வ் நீங்கள் என்ன கவனிச்சிங்க பிளான்ட் இன் சன்லைட் சூரிய ஒளியில் வைக்கப்பட்ட செடி அலை உயிரோடு நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு பிளான்ட் இன் பாக்ஸ் பெட்டிக்கல்ல வைக்கப்பட்ட செடி டெட் இறந்து போயிடுச்சு இதை நீங்கள் வந்து வீட்டில் கூட செஞ்சு பார்க்கலாம் தாவரங்களுடைய வகைப்பாடு இப்போ தாவரங்களுடைய இலைகள் அதை பற்றி அது எப்படி உணவு தயாரிக்கிறதெல்லாம் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தாவரங்களின் வகைப்பாடு பிளான்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன் மெனி வேஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டெம்ஸ் லைஃப் ஸ்பேன் சீட்ஸ் ஃப்ளவர் அண்ட் கலர் தாவரங்கள் அவனுடைய தண்டு ஸ்டெம்னால் தண்டு லைஃப் ஸ்பேன்னா ஆயில் காலம் சீட்ஸ்னால் விதை ஃப்ளவர்னால் பூக்கள் கலர்னால் நிறங்கள் அதனுடைய அடிப்படையில் வகைப்படுத்தலாமா இன் this செஷன் வி வில் ஸ்டடி அபவுட் த classification ஆஃப் plants பேஸ்ட் ஆன் தி flower அண்ட் கலர் இந்த பகுதியில் தாவரங்களினுடைய இந்த பூக்கக்கூடிய தன்மை அதனுடைய நிறத்தினுடைய அடிப்படையில் வகைப்படுத்துறது எப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் தாவரங்கள் உங்களுக்கு ஃப்ளவர்னால் தெரியும் இந்த பிளான்ஸ் வந்து டூ டைப்ஸாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து ஃப்ளவரில் இருக்குது இன்னொன்று நிறம் இது ஃப்ளவர் மற்றும் கலரனுடைய அடிப்படையில் இரண்டு வகையாக பிரிக்கிறோம் இப்போ இந்த ஃப்ளவர் எடுத்துக்கிறோம் ஃப்ளவரில் வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸ் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னா பூக்கும் தாவரங்கள் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ்னா பூவா தாவரங்கள் இந்த ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீ மேங்கோ வேப்ப மரத்தில் பூ அதே மாதிரி மாமரத்தில் மா பூ விட்டுருக்கும்தானே தானே அப்போ அதெல்லாம் பூக்கும் தாவரங்கள் நான் ஃப ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னால் வந்து பூவா தாவரங்கள் அதுக்கு என்ன சொல்லுவான் அலகே ஃபங்கி ஃபர்ன்ஸ் பாசிகள் பூஞ்சை பெரணி இப்போ கலரில் பார்க்கலாம் இப்போ ஃப்ளவரில் நம்ம வந்து வகைப்படுத்திட்டோம் அடுத்தது கலரில் க்ரீன் பிளான்ஸ் நான் கிரீன் பிளான்ஸ் கிரீன் பிளான்ஸ் அப்படின்னா பச்சையம் உள்ள தாவரங்கள் நான் கிரீன் பிளான்ஸ்னால் பச்சை மற்ற தாவரங்கள் கிரீன் பிளான்ட்ஸ் கிராஸ் அலகே பேடி புல் நெல் பாசிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறத்தில் அப்படியே பச்சை கலரில் இருக்கும் நான் கிரீன் பிளான்ட்ஸ் அப்படின்னா பச்சை கலரே இருக்காது அதுக்கு ஃபங்கி முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் பூக்கும் மற்றும் பூவா தாவரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்குரிய இது நம்ம மேலே பார்த்தோமா இல்லையா அது நல்லா விளக்கமாக படிக்க போகிறோம் Flower is the most important part of many plants because it is involved in reproduction. பூக்கள் வந்து தாவரங்களுடைய மிக முக்கியமான பகுதி ஏன் முக்கியமான பகுதின்னு சொல்கிறோம் தாவரங்களுடைய இனப்பே தாவரங்கள் இன்னும் நிறைய செடிகள்லாம் வளர்றதுக்கு வந்து இது முக்கிய பங்கு வகிக்கின்றது முக்கியம் தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் ஆல்சோ ரீப்ரொடியூஸ் இன் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் சில வகை தாவரங்கள் மலர்களை பெற்றிருப்பதில்லை பேஸ்ட் ஆன் திஸ் பிளான்ஸ் கேன் பி டைப்ஸ் மலர்களை பெற்றிருப்பதில்லைன்னு சொன்னதுன்னா இந்த வகையான தாவரங்கள் வேறு முறைகளில் தங்கள் இனத்தை வந்து பெருக்கிக் கொள்கின்றன பேஸ்ட் ஆன் திஸ் பிளான்ஸ் கேன் பி கிளாஸ் இன்டு டூ டைப்ஸ் இப்போ இந்த பூக்கும் தன்மையினுடைய அடிப்படையில் அடிப்படையில் தாவரங்கள் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸ் பூக்கும் தாவரங்கள் செகண்ட் வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் பூவா தாவரங்கள் இந்த பிக்சரை நல்லா பாருங்கள் பார்த்துட்டிங்களா ஃப்ளவரிங் பிளான்ஸ் பூக்கும் தாவரங்கள் பிளான்ஸ் பியரிங் ஃப்ளவர்ஸ் ஆர் காட் ஃபிளவரிங் பிளான்ஸ் மலர்களை கொண்டுள்ள தாவரங்கள் வந்து பூக்கும் தாவரங்கள் சொல்லுவோம் ஃப்ளவரிங் பிளான்ஸ்ன்னு சொல்லுவோம் இட் ரீப்ரொடியூஸ் பை செக்ஸ் செல்ஸ் ஆர் கேமட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் சீட்ஸு இந்த பூக்கும் தாவரங்கள் பாலின செல்களால் விதைகளை உருவாக்கி இதுக்கெல்லாம் என்ன பூக்கள் பூத்ததுனாவே அது கண்டிப்பாக விதைகளை உருவாக்கும் விதைகளை உருவாக்கி இனப்பெருக்கம் செய்கின்றன சீட்ஸ் ப்ரொடியூஸ் நியூ பிளான்ஸ் இந்த விதைகள் வந்து இனப்பெருக்கத்துக்கு உதவுகின்றன எக்ஸாம்பிள் மேங்கோ நீம் கிரவுண்ட்நட் இதெல்லாமே வந்து என்ன பூக்கும் தாவரங்கள் நீம்னால் வேப்பமா வே வேம்பு பேடினால் நெல் மேங்கோன்னா மா அடுத்தது நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் பூவா தாவரங்கள் பிளான்ஸ் வித்தவுட் ஃப்ளவர் தட் கேன் ரீப்ரொடியூஸ் ஆர் கால் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் பூக்கள் இல்லாமல் இனப்பெருக்கம் செய்யும் திறன் பெற்ற தாவரங்கள் வந்து பூவா தாவரங்கள் சொல்லுவோம் அதுக்கு என்ன சொல்லுவோம் பிளான்ஸ் சொல்லுவோம் இதுக்கு மலர் இருக்காது இனப்பெருக்கம் செய்யும் திறனும் இல்லை அது நான் பிளான்ஸ் தீஸ் பிளான்ஸ் டு நாட் ப்ரொடியூஸ் சீட்ஸ் பூ இருந்தால் தான் சீட்ஸை உருவாக்க முடியும் ஆனால் இந்த வகை தாவரங்கள் வந்து விதைகளை உற்பத்தி செய்வதில்லை பை ஸ்பெஷல் கால் ஸ்போர்ஸ் இவை வந்து ஸ்போர்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன இதுக்கு பூ கிடையாது அதனால எந்த ஒரு சிறப்பாக இது தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்குதுன்னா ஸ்போர்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன அலகே அப்படின்னா பாசிகள் படத்தில் பாரு ஃபங்கி பூஞ்சைகள் ஃபர்ன் பரணி இந்த செடிகள்லாம் ஸ்போர்கள் மூலம் இனப்பெருக்கத்தை செய்து லேட்டஸ்ட் டூ லிஸ்ட் அவுட் த ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் இன் யுவர் சரௌண்டிங்ஸ் உங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள பூக்கும் மற்றும் பூவா தாவரங்களை லிஸ்ட் அவுட் இருக்காங்க நீங்களே சொல்லலாம் ஃப்ளவரிங் பிளான்ஸ் என்ன சொல்லுவான் மேங்கோ நீம் பாம் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் பைன் ஃபன்ஸ் கோனிஃபர்ஸ் இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா இந்த பிக்சர்ல இருக்கிற நேமையே நீங்கள் எழுதலாம் கிரீன் அண்ட் நான் கிரீன் பிளான்ஸ் பச்சையம் உள்ள மற்றும் பச்சயமற்ற தாவரங்கள் கிரீன்னா பச்சையம் நான் கிரீம்னா பச்சையமற்ற தாவரங்கள் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்மெண்ட் ப்ரெசன்ட் இன் பிளான்ஸ் ஆர் கால் குளோரோஃபில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்மெண்ட் பிரசன்ட் இன் பிளான்ஸ் ஆர் கால் குளோரோஃபில் தாவரங்களில் காணப்படும் மிக முக்கியமான நிறம் எது குளோரோஃபில் பச்சையம் பேஸ்ட் ஆன் தி கலர் பிரசன்ட் இன் த பிளான்ட் தே ஆர் டிவைடட் இன்ட்டு டூ குரூப்ஸ் சக்சஸ் கிரீன் அண்ட் நான் கிரீன் பிளான்ஸ் அந்த நிறத்தினுடைய அடிப்படையில் தாவரங்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று பச்சையம் உள்ள தாவரங்கள் இரண்டாவது பச்சையமற்ற தாவரங்கள் முதல்ல நம்ம பார்க்க போகிறது க்ரீன் பிளான்ஸ் இந்த பிக்சரை பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குது ஒரு கிரீன் கலரில் இருக்குது தானே பிளான்ஸ் கண்டெய்னிங் கிரீன் பிக்மெண்ட்ஸ் ஆர் கால் க்ரீன் பிளான் பச்சை நிறைமைகளை கொண்ட தாவரங்கள் பச்சையம் உள்ள தாவரங்கள்னு சொல்லி சொல்லுவோம் இட் லுக்ஸ் கிரீன் இன் கலர் இது பார்க்கறதுக்கு என்ன நிறத்தில் இருக்கும் பச்சை கலரில் இருக்கும் தே ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட் வித் த ஹெல்ப் ஆஃப் தம் இவை பச்சையத்தின் உதவியோட தன்னுடைய உணவை தானே தயாரித்து கொள்கின்றன இட் டிபெண்ட்ஸ் அட்மாஸ்பியர் லைட் அண்ட் பிக்மெண்ட் ஃபார் ஃபுட் ப்ரிப்பரேஷன் தனக்கு தேவையான உணவை தயாரிப்பதற்கு இந்த வளிமண்டலத்தில் உள்ள காற்று சூரிய ஒளி பச்சையத்தை சார்ந்து இருக்குது அதனோட உதவியோட தனக்கு தேவையான உ உத உணவை தயாரித்து கொள்கிறது ஃபுட் ப்ரிப்ரேஷன் சொன்னால் என்ன அர்த்தம் உணவை தயாரித்து கொள்ளுதல் க்ரீன் பிளான்ஸ் ஆர் காமன்லி கால் ஆட்டோட்ராஃப்ட்ஸ் அதுக்கு என்ன சொல்லுவோம் அந்த பச்சையம் உள்ள தாவரங்களுக்கு பொதுவாக தற் சார்பு உயிரினங்கள்ன்னு சொல்லுவோம் ஆட்டோட்ராஃப் அப்படின்னு பேர் கிராஸ்னா என்னது புல் பேடினா நெல் அழகேன்னா பாசிகள் இதெல்லாம் என்ன கலரில் இருக்குது பச்சை நிறத்தில் இருக்குது இது நம்ம பார்க்க போகிறது நான் கிரீன் பிளான்ஸ் பச்சையமற்ற தாவரங்கள் பிளான் தட் லேக்ஸ் குளோரோஃபில் பிக்மெண்ட் அண்ட் லுக்ஸ் நாட் கிரீன் ஆர் கால் நான் கிரீன் பிளான்ஸ் பச்சையம் இல்லாத பச்சை நிறத்தில் தோற்றமளிக்காத தாவரங்கள் வந்து பச்சையம் மற்ற தாவரங்கள்னு சொல்கிறோம் தே cannot prepare ப்ரிப்பேர் தேர் ஃபுட் அது தனக்கு தேவையான உணவை வந்து தானே தயாரித்து கொள்ள முடியாது தீஸ் பிளான்ஸ் டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கனிசம் ஃபார் தேர் ஃபுட் அண்ட் லிவிங் பிளேஸ் இந்த தாவரங்கள் அந்த உணவுக்காக மற்ற உயிரினங்களை சார்ந்து உள்ளது தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ள முடியாது அதுக்கு பதிலாக மற்ற உயிரினங்களை சார்ந்து உள்ளது எது பச்சையமற்ற தாவரங்கள் தீஸ் ஆர் காமன்லி கால்ட் ஹெட்ரோட்ராஃப்ஸ் ஹெட்ரோட்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன அப்படின்னா பிரசார்பு உயிரினங்கள்னு பேர் இங்கே பாருங்கள் மஷ்ரூம்னா என்ன காளான் இது ரொட்டிக்கானா ரொட்டிக்காலன் பிரெட் மோல்ஸ் பிராக்கெட் ஃபங்கி அடைப்புக்குறி காளான் பேர் இது டூ லிஸ்ட் அவுட் த பிளேசஸ் வேர் யூ சி த நான் கிரீன் பிளான்ஸ் பச்சையமற்ற தாவரங்கள் காணப்படும் இடங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க டிக்கெட் ஃப்ரூட்ஸ்னால் அந்த வீணா போன பழங்களில் இருக்கும் கவுடங்னா இந்த பசுவினுடைய சாணத்து மேலே இருக்கும் பிரெட்டு ரொட்டி வீணாக போன ரொட்டி இருக்குதானே அது மேலே இருக்கும் வெட் உட்னா ஈரமான மரக்கட்டை வெட் கோக்கனட் அப்படின்னா இந்த இந்த கோ தேங்காய் மூடிலாம் இருக்குது பார்த்திங்க இந்த ஈரமான தேங்காய் மூடி அதெல்லாம் இருக்க இருக்குதானே அது மேலெலாம் வந்து இந்த நான் கிரீன் பிளான்ஸு வளரும் ட்ரை டு ஆன்சர் இன் த பிளாங்க்ஸ் டேஷிஷ் டேஷ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் நான் ஃப்ளவரிங் பிளான்ட் டேஷ் ஒரு பூவா தாவரம் ஃபங்கி பிளான்ஸ் ஆர் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் பிக்மெண்ட் அண்ட் டேஷ் ஆஃப் த பிளான் தாவரங்கள் எந்த இரண்டு அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன ஒன்று நிறம் அடுத்தது ஃப்ளவர் பூக்கள் மற்றும் என்னது நிறத்தினுடைய அடிப்படையில் பிரிக்கிறோன்னு சொன்னோமா இல்லையா அதுதான் தேர்ட் ஒன் டேஷ் டிபெண்ட் ஆன் தர் ஆர்கனிசம் டு லீவ் அண்ட் கெட் தேர் ஃபுட் டேஷ் தாவரங்கள் வாழ்வதற்கும் அவற்றை உணவை பெறுவதற்கும் மற்ற உயிரினங்களை சார்ந்துள்ளன மற்ற உயிரினங்களை சார்ந்துள்ளது எதுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா நான் கிரீன் பிளான்ஸ் டேஷ் அண்ட் குளோரோஃபில் டு ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் ஆட்டோ ஆட்டோட இருக்குது தாவரங்கள் இருக்குது அதுக்கு என்னென்ன தேவை தனக்கு தேவையான உணவை தயாரித்து கொள்ள அப்படின்னா சன்லைட் வாட்டர் குளோரோஃபில் அது மூலமாக தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்கின்றது இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சது இதனுடைய கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ சில்ட்ரன்